அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக வந்து அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த நிலைமையில் ரிசல்ட் இன்னைக்கு வந்து திடீர்னு சட் முன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கால் பண்ணி கேட்கும்போது சட் முன் வந்து பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்து இன்றைக்கி யூனிங்கில் அப்டேட் ஆகலாம் அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்குது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ இது இருக்கிற மாடங்களும் எப்போ அப்டேட் பண்ணுவாங்க, ஸோ இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எஃப் சும்மா கால் பண்ணி கேட்கும்போது என்ன தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக வந்து அனைவருமே வந்து வெயிட் பண்ணுறக்குள்ளே. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். என்னால் பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அப்ளை பண்ணுறாங்கன்னா சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000-60,000 பேர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 500 வேகன்சிக்கு இவ்வளோ அப்ளை பண்ணுறாங்க. ஸோ எந்த நிலையிலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு வந்து நம்ம வந்து டிஆர் ஆஃபீஸுமா கால் பண்ணி கேட்கும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அனைவருக்குமே ஆகஸ்ட் இறுதிக்குள்ள அப்டேட் ஆகிடும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த நம்மளும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த நம்மளும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே எப்படி சல்வ் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் 10th 12th வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உன் நேம் லிஸ்ட் வந்து கம்யூனிட்டிஸாக பேஸ் பண்ணி இங்கே வந்து எடுத்திருக்காங்க. கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரேங்க்ல இருந்தாலே போதும், உன் நேம் லிஸ்ட் வந்து இந்த ரிசல்ட் வந்துடும். இந்த ரிசல்ட்டில் உன் நேம் லிஸ்ட் வந்து வந்துருச்சு. ஸோ அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து போஸ்ட் மூலமாக வரும் அப்படி வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதே தொடர்ந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வரையாக இன்றைக்கி கூட நைட்டுக்குள்ளே அப்டேட் ஆகும். ஸோ திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் தான் ஆகுமா அப்படின்னு இல்லை, ஸோ யாருக்குனாலும் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு கிடைச்ச தகவல்படி தான் உங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கூடிய அனைவருக்குமே ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே அப்டேட் ஆகிடும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எதை பேச, ஸோ எல்லாருமே நேர்மையான முறையில் தான் எடுத்திருக்காங்களா அப்படி வந்து எல்லாருக்குமே டவுட் இருந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து நேர்மையான முறையில் தான் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸோ எல்லாருமே நேர்மையாக நம்ம எடுத்துருக்காங்க. இல்லை இருந்தாலும் சில பேருக்கு டவுட் வந்து இருக்கு இல்லையா? ஸோ டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து ஒரு 5-6 பேர் விசாரித்தாலே போதும். அதில் வந்து அவங்க வந்து ஸோ எப்படி எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்காங்க, எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படி வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.